மாமி மாமி யார் மணி எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஆன்ட்டி எங்க மம்மி இருக்காங்களா உங்க மம்மியா யாரு ஆன்ட்டி எங்க மம்மி நேம் சரோஜா நான் பக்கத்து வீட்ல கேட்டேன் எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி நிக்குதுன்னு எங்க அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால தான் இங்க வந்தேன் ஆன்ட்டி அப்படியே சரோஜா பொண்ணா நீ உங்க அம்மா சொல்லிட்டு நான் கிறிஸ்மஸ்க்கு மகா நீ நீ சரோஜா மகா தானா ஆன்ட்டி என் மம்மி எங்க இருக்காங்க உங்க அம்மா மாடியில தான் இருக்கா போறியா இல்ல கூப்பிடட்டுமா இல்ல ஆன்ட்டி நானே போய் பார்க்கறேன் சரி போ படிக்கட்டு உள்ளதா இருக்கு அப்படியே போய் போ நல்ல ஆன்ட்டியா இருக்காங்க அதனால தான் அம்மா இங்க வந்து இருக்கா போல ஐயோ விழுந்துடுவீங்க நம் தனனம் 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 ரொம்ப தேங்க்ஸ்ங்க படிக்கட்டல விழுந்துறதே எனக்கு அடிபட்டுருக்கோ நல்லவேளை கரெக்ட்டான நேரத்துல வந்து பிடிச்சிட்டீங்க இல்லங்க நான் தான் அவசரமா ஓடி விஜய் மம்மி சிமு எப்படிமா இருக்கா ஜெல்லக்குட்டி எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் மம்மி நீ எப்படி இருக்க தங்கச்சிங்க நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சா ஆமாம்மா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேனே மம்மி அது வந்து வீட்டை போய் பார்த்தனா தண்ணி நின்னுச்சா அத பக்கத்துல எல்லாம் விசாரிச்சே நீ உங்க வீட்ல தான் இருக்கதா சொன்னாங்க அதனால தான் வந்தேன் வீட்டுக்குள்ள போனியா ஜிம்மு இல்ல மம்மி நான் ரோட்ல நின்னு தான் வீட்டை பார்த்தேன் வீடு முன்னாடி ஃபுல்லா தண்ணியா இருந்ததா அதனால தான் பக்கத்துல விசாரிச்சேன் அப்படியேமா நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல இருக்கு பாத்துக்க என்ன நீ சொல்ற முதலையா ஆமா ஜிம்மு முதல்ல வந்திருக்கு பாத்துக்க மம்மி நீ முதல்ல கூடவா வளர்க்குறா இல்லை ஜிம்மு அது வாழ்த்தடியில அடிச்சிட்டு வந்துருக்கும் போல நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு நீ கதவை ஏன் மம்மி திறந்து போயிட்டு வந்தா கதவை பூட்டி போட்டு வந்திருக்கலாம்ல வயிற்றுல வீட்டுக்குள்ள தண்ணி வந்த உடனே அப்படியே விட்டுட்டு ஓடி வந்ததே மைனா எப்படி இருக்கா நல்லா இருக்கே சுமரன் எனக்கு ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தா பிஸ்கட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ காலேஜ்ல இருந்து வர என்ன வாங்கிட்டு வரப்போறான் அவன்கிட்ட வரும்போதுல இப்படி கேட்கக்கூடாது ஜொலிக்கனையே அவங்ககிட்ட அவள் காசு கொடுக்கறே என்ன வாங்கிட்டு வர முடியும் ஜிம்மா ஒரு புது மாடல்ல ஒரு புது படம் வந்திருக்குன்னு சொன்னல போன தடவை தரவே அம்மைக்கு அது வாங்கிட்டு வந்து என்னல வாங்கிட்டு வந்திருக்கியா அம்மா இது மட்டும் கேட்கலாமா ஏ கேட்கலாம் கேட்கலாம் ஆ வாங்கிட்டு வந்த மம்மி நான் கேட்ட எதுமே வாங்காம இருக்க மாட்டேன் மம்மி உன் பின்னாடி நிக்கிற பசங்க எல்லாம் யாரு அவே அந்த விஜய் தம்பியோட தம்பி தங்கச்சி பேரு பூமாரி அஜய் ஓ இவங்க விஜய் அவங்க அஜயா இவதான் என் மவ பெரிய படிப்பு படிச்சிருக்கா பி ஊசி பி ஊசி மம்மி பி இல்ல மம்மி பி எஸ்சி அதான் பி ஊசி தான் பி ஊசி அப்படியா பி ஊசி படிச்சிருக்காளாக்கா நல்ல பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கா ஆனா என்ன துணி தான் நல்லா தான் உடுத்திட்டு வராம இப்படி உடுத்திட்டு வந்திருக்கா பி ஊசி படிச்சா இப்படி தான் அரை டவுசர் போடுவாங்களாக்கா ஏம்பிள்ளை எதுக்கு அப்படி கேக்கா இதுதான் மாடர்ன் Dress மம்மி மாடர்ன் மம்மி அதான் அதான் மாடர்ன் அதெல்லாம் உனக்கு என்ன தெரிய போதே நீ நூத்திட்டு இருக்க நீயே அரை கவுன் போட்டு உடுத்திட்டு இருக்க ஏம்பளே பத்தி எப்படி நீ இப்படி பேசலாம் இல்ல அவளோ தலையில இருந்து வந்திருக்கலா அத ஒரு சீலையாதே ஒரு தாவணியாதே பாட்டு வந்திருக்கானே கேட்டேன் அப்போ पीओசி படுத்திருக்காதனால மா

ஒன்னும் தப்பு இல்ல தம்பி அஜய் ஏன் மகளை விட உங்க அண்ணன் கொஞ்சம் பெரிய பையனா இருப்பவ அதனால பேச்சலி கூப்பிட்டா பரவாயில்ல நீ சின்ன பையல்ல அதனால நீ வாங்க போங்கன்னு கூப்பிடணும் நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டுக்கு இப்ப போக முடியாது தான் குளிக்கணும் வா உனக்கு நான் குடிக்கணும்